السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد حريص عليكم بالمؤمنين، رؤوف الرحيم صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على சையதீனா மொஹம்மதின் வால அலிஹி வாசாபிஹி வசல்லிம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே அருமை சகோதரர்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜெல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த வார்த்தைகளை நான் ஆரம்பம் செய்கிறேன் அருமையானவர்களே மனித உணர்ச்சிகளிலே மிக அடிப்படையான ஒரு உணர்ச்சி ஆசை எனும் உணர்ச்சி நெப்போலியன் ஹில் என்கிற அறிஞன் சொல்லுவான் எல்லா சாதனைகளுக்கும் ஆசைதான் புள்ளியாக இருக்கிறது என்று சொல்லுவான் ஒரு யதார்த்தமான உண்மை அது ரைட் சகோதரர்கள் வானத்தில் பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இந்த உலகத்திற்கு விமான போக்குவரத்து கிடைத்தது பல புதிய விஷயங்களில் தாமஸ் ஆல்வா எடிசன் கொண்ட ஆசை நமக்கு சிறப்பான வாழ்க்கையை தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் இருந்த ஒரு இளைஞன் தனது கண்டுபிடிப்பு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் பில்கேட்ஸ் என்கிற அந்த இளைஞனுடைய ஆசை இன்று நம்மில் ஒவ்வொருவருடைய கைகளிலும் இருக்கிறது எனவே ஆசைதான் மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் அதை சிறப்பானதாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா திருக்குரானில் முகம்மது நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பற்றி பேசுகிறபோது போது ஹரிசுன் அலைக்கும் உங்கள் மீது அவர் பேராசை கொண்டவர் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் அந்த வார்த்தை நமக்கு என்ன சுட்டிக்காட்டுகிறது என்றால் வாழ்க்கையில் சிறப்பான நடை நிலையை அடைவதற்கு சாதாரண ஆசை அல்ல பேராசை இருக்க வேண்டும் என்கிற கருத்தை அது நமக்கு தருவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் பேராசை என்றால் அது தவறான ஆசை என்ற அர்த்தம் அல்ல பெரிய ஆசை என்ற அர்த்தம் ஆழ்ந்த க ஆழ்ந்த பெரிய ஆசை என்பது அதற்கான பொருளாக அமையும் முகமது ரிசூருல்லாஹி இஸ்வல்லா அலி இஸ்லம் அவர்கள் அவர்கள் இந்த சமூகத்தில் ஒவ்வொரு மனிதரையும் நல்வழிப்படுத்துவதில் பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் மனிதர்கள் நேர்வழி பெறுவது ஒன்று மாத்திரமே இலக்காக இருந்தது அதற்காக எதையும் அவர்கள் சகித்து கொண்டார்கள் எந்த தியாகத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரே ஒரு சின்ன உதாரணம் ஹிஜ்ரி எட்டாவது வருஷம் மக்காவை முகமது ரிசுல்லாஹிசல்லா யூஸ்மர்கள் வெற்றி கொள்கிறார்கள் மக்காவாசிகள் அத்தனை பேரையும் மன்னித்தார்கள் அவர்களிடத்தில் எந்த பழிவாங்குதல் நடவடிக்கையிலும் ரிசுல் சல்லாஹஸ்மர்கள் ஈடுபடவில்லை நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சீங்களே என்று பெருமாசா அவர்கள் தனது மனக்குறைகளை கூட அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கவில்லை அவங்க எல்லாத்தையும் மன்னிக்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த மக்களிடமிருந்து பெருமாள் அவர்கள் எதிர்பார்த்த ஒரே வார்த்தை லா இலாக இல்லல்லா முகமது ரசூருல்லா என்கிற வார்த்தை தான் இந்த நிலையிலும் கூட நபி சல்லா அலையாஸ்லம் அவங்க எட்டு பேருக்கு மரண தண்டனை கட்டாயம் என்று அறிவித்தார்கள் அப்படி மரண தண்டனை அறிவிக்கப்பட்ட பலரையும் பெருமான அவர்கள் மன்னித்தார்கள் இதுவும் ரசூல் செல்லா வாழ்க்கையில் இருக்கிற மிக அற்புதமான செய்திகளில் ஒன்று அப்படி பெருமான அவர்கள் மன்னித்தவர்களில் ஒருவர்தான் ஹப்பாருபுல் அஸ்வத் என்கிற சஹாபி அவருக்கு மன்னிப்பு கிடையாது அவர் கொல்லப்பட வேண்டும் என்று நபீசல் அல்லா ஹாஸ்மர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் அதற்கு பல காரணம் ஒரு இன்னும் ஒரு முக்கிய காரணம் நபிசல்லா அலி இஸ்லமா அவர்களுடைய மகள் ஜைனபுல் அலி அல்லாஹூ தலான்ஹா அவர்கள் கர்ப்பிணியாக இருந்தபோது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அவர்கள் புறப்பட்டு வருகிற போது அவர்களை ஈட்டி எறிவது போல் ஒரு பாசாங்கு செய்து மிரட்டி ஜைனபுல் அலி அல்லாஹூ தலான்ஹா அவர்கள் தனது ஒட்டகையிலிருந்து கீழே விழுவதற்கு அப்பார் அப் அஸ்வது அலி அல்லாஹு காரணமாக இருந்தார் கீழே விழுந்த காரணத்தால் அப்போது கர்ப்பிணியாக இருந்த ஜெயனபம்மையார் அலி அல்லாஹூ தலான்ஹா அவர்களுடைய கர்ப்பம் கலைந்து போனது மிகச் சிரமத்தோடு அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் பெருமானாருடைய மகளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியவர் அப்பா அபுனல் அஸ்வத் அது மாத்திரமல்ல வேறு பல காரணங்களும் இருக்கிறது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆனாலும் அவர் பிறகு பெருமானாரிடத்திலே வந்து அடைக்கலம் கேட்டபோது நபிசல்லா அலுவலம் அவர்கள் அவரை மன்னித்தார்கள் காரணம் அவர் அஷஹது அல்லாஇலாஹில் அல்லா வா அஷது அன்னக்க ரசூல் அல்லா என்று சொல்லி பெருமானாரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நபிசல்லா அலிஸ்மம் அவர்கள் அவரை அங்கீகரித்து கொண்டார்கள் என்னென்னா ரசூல் சல்லா அலையஸ்லம் அவங்களுக்கு இந்த உலகத்தில் மக்கள் நேர் வழி பெறுவதை தவிர வேறு எதுவும் இலக்காக இருக்கலை தான் பெருமானார் சல்லா அலுவலம் அவர்களை ஹரிசுன் அழைக்கும் உங்கள் மீது அவர் பேராசை கொண்டவர் என்று நபி அல்லாஹூ தலா குரானிலே பெருமானாரை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறார் நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவங்களுமே இந்த சமூகத்தை வழிநடத்துகிற போது பல இடத்திலையும் மக்களுக்கு ஆசையூட்டி ஆசையூட்டி அவர்களை வழிநடத்துவார்கள் பெருமானாருக்கு பஷீர் நற்செய்தி சொல்பவர் என்கிற ஒரு பட்ட ஒரு பெயர் இருக்கிறது ஒரு சிறப்பு தகுதி இருக்கிறது நற்செய்தி சொல்பவர் என்பதனுடைய கருத்து என்னன்னா ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் போதும் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும் என்று அவர்களுக்கு மிகச்சிறந்த நற்செய்திகளை பெருமானார் நார் அவர்கள் சொல்பவர்களாக இருந்தார்கள் உயர்ந்த எண்ணங்களையும் நோக்கங்களையும் சஹாபாக்களுக்கு அவர்களுடைய மனதிலே விதைப்பவர்களாக நபிசல்லா ஹாஸ்மாக அவர்கள் இருந்தார்கள் அகல் யுத்தம் நடந்தது ஹிஜ்ரி நான்காவது வருடத்தில் அகல் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே ரொம்ப நெருக்கடியான ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்திய யுத்தம் அல்லாஹ் அந்த யுத்தத்தை பற்றி பேசுகிறபோது போது திருக்குறானில் சொல்லுவான் முஸ்லிம்களுடைய இதயம் அவர்களது தொண்டை குழிக்குள் வந்து விட்டது அவர்களது கண்கள் நிலைகுத்தி நின்றுவிட்டன இது மாதிரியான ஒரு நெருக்கடியான கட்டம் அன்றைக்கு அரபு நாட்டிலே இருந்த முஸ்லிம்களுடைய எதிரிகள் எல்லாம் ஒன்றாக திரண்டு சுமார் பத்தாயிரம் பேர் மதீனாவின் வாசலில் வந்து கூடாரம் அடித்து தங்கியிருந்தார்கள் அவர்களை எதிர்கொள்கிற அளவுக்கு முஸ்லிம்களிடத்தில் அப்போது வலிமை இருக்கவில்லை மூவாயிரம் முஸ்லிம்கள் இருந்தார்கள் அவர்கள் மதீனாவுக்கு உள்ளே அடைபட்டு கிடந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே அகழி தோண்டி மதீனாவினுடைய எல்லை புறத்தில் பெரிய அகழிகளை தோண்டி குழிகளை வெட்டி எதிரிகள் உள்ளே வந்துவிடாதவாறு ஒரு தடையை ஏற்படுத்தி இருந்தார்கள் முகமது சல்லா இஸ்ம் அவர்கள் அதனால்தான் அந்த நிகழ்ச்சிக்கு அகல் யுத்தம் என்கிற பெயரும் வந்தது அந்த அகழி தோண்டுகிற சமயத்தில் ஒரு இடத்துல ஒரு பாறை இடைப்பட்டது அந்த பாறையை சஹாபாக்களால் உடைக்க முடியவில்லை முகமது ரசூருல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த பாறையை உடைத்தார்கள் அப்படி உடைக்கிற நேரத்தில் அவங்க ஒரு அடி அடித்தாங்க ஒரு அடி அடித்த போது ஒரு நெருப்பு பொறி கிளம்பியது அல்லாஹு அக்பர் என்று நபி சல்லா அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு பெருமனா அவர்கள் சொன்னார்கள் ஷாம் எனக்கு சிரியாவின் சாவிகள் தரப்பட்டு விட்டன ஒல்லாஹி இன்னி ல உபு சிறு குசூர் அஹல் ஷா இதோ நான் இங்கிருந்து கொண்டே இப்போது அந்த சிரியாவின் சென்னிற கோட்டைகளை பார்க்கிறேன் என்று சல்லல்லா ஐஸ்மார்கள் சொன்னார்கள் ரெண்டாவது ஒரு அடி அடித்தாங்க அப்படி அடித்தபோது அந்த பாறை இன்னும் கொஞ்சம் உடைஞ்சிது அப்போ ஒரு வெளிச்சம் அதிலிருந்து கிளம்பிச்சு இப்போ கால செல்லல்லா சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் அத்தீது மஃபாத்தி ஹெஃபாரிஸ் அல்லாஹ் அக்பர் எனக்கு பாரிசனுடைய பாரசீகத்தினுடைய சாவிகள் எனக்கு தரப்பட்டுவிட்டன ஒல்லாஹி இன்னி இல்ல உபுசிர் கசர் மதா இனி அபியல் மதிய நகரத்தின் வெள்ளை கோட்டைகளை நான் இங்கே உட்கார்ந்தே பார்க்கிறேன் என்று நபீசர் சொன்னார்கள் பிறகு மூன்றாவது தடவை அடித்தார்கள் பிறகு சொன்னார்கள் அப்போ மூன்றாவது தடவை அடித்த போது மீதி இருந்த கல்லும் விலகியது அது அது வெடித்தது அது உடைந்தது அப்போ அதிலிருந்து ஒரு வெளிச்சம் கிளம்பியது அதை பார்த்து சல்லல்லா அலுஸ் சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் ஒ தீத்து மஃபாத்தி ஹல் யமன் எனக்கு யமன் நாட்டினுடைய சாவிகள் கிடை விட்டன வல்லாஹி இன்னி ல உபு அபு சன் ஹாதா சா நான் இங்கே இருந்து கொண்டே சன் ஆவினுடைய வாசல்களை நான் பார்க்கிறேன் என்று சல்லல்லா அலுஸ் சொன்னார்கள் என்கிற செய்தி ஹதீஸ் நூல்களிலும் ஹதீசனுடைய விரிவுரை நூல்களிலும் இருக்கிறது எந்த சந்தர்ப்பம் இது கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் மதீன் நபிசல்லா அலிஸ்லம் அவங்க இப்படி சொன்ன உடனே நயவஞ்சகர்கள் சொன்னாங்களாம் அதிலும் குறிப்பாக மொஹத்தபுனு குஷைர் என்கிற நயவஞ்சகன் சொன்னானா காண முஹம்மதுன்னு எதுனா அந்நகு குனு கிஸ்ரா ஓ கைசர் ஓ அஹதுனா அலா யமுனா நஃபல் ஹாயித் முஹம்மது நமக்கு வந்து கிஸ்ரா கிடைப்பார் பாரசீகத்தை ஜெயிப்போம் ரோம ஜெயிப்போம் அப்படின்னு எல்லாம் நமக்கு அவர் வாக்கு கொடுக்குறாரு ஆனால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் தெரியுமா நாம் டாய்லெட்டுக்கு பயப்படாமல் போக முடியாது அந்த நிலையில் இருக்கிறோம் ஆனால் இவர் இப்படி நமக்கு நமக்கு வாக்குறுதிகளை வழங்குகிறார் என்று கேலியாக பேசு பேசினாராம் இதுபோல் பல நயவஞ்சிகர்களும் கேலி பேசினார்கள் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் முகம்மது எதை பற்றி சொல்லுகிறார் என்று கேலி பேசினார்கள் ஆனால் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் முஸ்லீம்கள் ஒரு மிக நெருக்கடியான சிக்கலில் இருந்த நேரத்திலே முகமது சல்லா இஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய கனவுகளை விதைத்தார்கள் ஆசைகளை விதைத்தார்கள் நாம் இந்த ஒரு சாதாரண விஷயத்தோடு நமது வரலாறு முடிந்து போய் விடுவதில்லை நமது வரலாறு வான்பரப்பின் எல்லைகளை கடந்தும் நீளக்கூடியது என்கிற சிந்தனையை சஹாபாக்களுடைய இதயத்திலே ஊட்டினார்களே அது அவர்களுடைய இதயத்தில் ஒரு ஆசையை பெருமானார் செல்லா யூஸ்மர்கள் ஊட்டினார்கள் இதே போல நபிசுலல்லா அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க நாம் கான்ஸ்டான்டி வெல்வோம் என்று செல்லா அவர்கள் சொன்னார்கள் தஸ்பீகு சொன்னவர்களாக சுபஹான் சொன்னவர்களாக கான்ஸ்டானின் கான்ஸ்டான்டின் அதாவது இப்போதைய துருக்கியை நாம் வெல்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள் நாம் சஹாபாக்களுடைய வரலாறு படிக்கும்போது என்ன தெரியுதுன்னா பல சஹாபாக்களுடைய இதயத்திலும் அது ஒரு ஆசையாக கணன்று கொண்டே இருந்திருக்கு நாம் அந்த கான்ஸ்டாண்டி நோபிலை வெல்வோம்னு ரொசுல்ல சொன்னாங்க இல்லையா அந்த குழுவில் ஒரு சாராராக நாம் இருக்க வேண்டும் என்கிற ஆசை பல சஹாபாக்களுக்கும் இருந் இருந்து கொண்டே இருந்திருக்கு இறுதியில் பல வருஷங்களுக்கு பிறகு இரண்டாம் முகம்மது அந்த கான்ஸ்டான்டி நோபிலை வெல்லுகிற காலம் வரைக்கும் முஸ்லிம்களிடத்தில் அந்த ஆசை இருந்து கொண்டே இருந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம் அப்போ நபிசல்லா அலையம் அவங்க அவங்க இந்த சமூகம் சிறப்பாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இந்த சமூக மேலே இந்த சமூகத்துக்கும் அத்தகைய ஆசைகளை முகமது சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் விதைத்தார்கள் அது பெருமானார் செல்லல்லா அலுவலம் அவருடைய தனிச்சிறப்புகளில் ஒன்று இப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் அப்படி தான் முன்னேற முடியும் என்கிறது என்பது இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமைக்கான வாழ்க்கையிலும் சரி ஆசைப்படுகிறவர்கள் தான் முன்னேற முடியும் என்பது பெருமான செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற சொல்லித்தந்திருக்கிற செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி ஆசைப்படணும் எதுக்கு ஆசைப்படணும் எந்த அளவில் ஆசைப்படணும் இதுதான் இன்றைக்கி மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுக்கு இதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத கணிக்கிறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் நம்மளில் பல பேர சிக்கலுக்கு உள்ளாக்கியிருக்கு சலல்லா அவர்கள் மிக அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லுகிறார்கள் சஹீஹ் முஸ் முஸ்லீமிலே அந்த ஹதீஸ் இருக்கிறது ஒஹ்ருஸ் அலாமா என் ஃபவுக எது உனக்கு பயனளிக்குமோ அதில் நீ பேராசைப்படு ஆசை மட்டும் இல்லை ஆசையை கடந்து பேராசையும் படலாம் பேராசை என்பது தவறானதல்ல நல்ல விஷயங்கள்ல நல்ல விஷயங்களில் பேராசையும் படலாம் அவர்கள் சொல்கிறார்கள் வஹருஸ் அலாமா என் ஃபவுக்க உனக்கு எது பயனளிக்குமோ அதில் நீ பேராசைப்படு எது பயனளிக்கும் என்பதை விளக்குகிற போது அறிஞர்கள் விளக்கி சொல்லுவாங்க எது பயனளிக்கும் அப்படின்னா அதில் முதலாவது என்னன்னா அது உங்களுக்கு தேவையானதாக இருக்கணும் எது உங்களுக்கு தேவையானதாக இருக்கோ அதில் ஆசைப்படுங்க ரெண்டாவது எதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமோ எதை பெற்றுக்கொள்கிற தகுதி உங்களுக்கு இருக்குதோ அதில் ஆசைப்படுங்க தேவை தகுதி மூணாவது எது உங்களுக்கு நன்மையானதாக அமையுமோ அதில் ஆசைப்படுங்க உனக்கு பயனளிப்பதில் ஆசைப்படு என்று ரிசூசல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அதை விளக்கிச் சொல்கிற போது அறிஞர்கள் இந்த மூன்று அளவுகோள்களை சொல்வார்கள் அருமையானவர்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நமது வாழ்க்கையை மிகவும் சிறப்பிற்குரியதாக ஆக்கும் எது நமக்கு தேவையானதோ அதில் ஆசைப்படவும் தேவையில்லாதவற்றில் நாம் ஆசைப்படக்கூடாது நம்ம வாழ்க்கையில் பல சந்தர்ப்பத்திலும் தேவையில்லாததில் நாம் காட்டக்கூடிய ஆசைதான் நம்மை பல நேரத்திலும் நெருக்கடிக்கு உள்ளானதாக ஆக்குகிறது போல் தகுதி இல்லாததில் ஆசை தேவையில்லாததில் இல்லாததில் ஆசைப்படுதல் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் இருக்கார் போதுமான வீடு மகிழ்ச்சியான வீடு தான் அவருக்கு அது அது போதும் ஆனால் அப்போ அந்த நேரத்தில் அவருடைய இதயம் என்ன சொல்லும் அவருடைய மனசு என்ன சொல்லும்னா இப்போ ஒரு இதை விட இன்னும் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் ஒரு கண்டோமணியத்துக்கு போகலாம் என்று அவருடைய மனசு சொல்லும் தேவை இப்போ அதாவது நமக்கு தேவையா ஒருவேளை கண்டோமணியம் என்பது நமக்கு தேவையானதாக இருந்தால் நமது அந்தஸ்திற்கும் நமது த நமக்கு தேவையானதாக இருந்தால் அதில் ஆசைப்படுவதில் தப்பில்லை ஆனால் தேவையில்லாத நேரத்தில் அப்படி ஒரு மனசில் ஒரு ஆசை வரும் அந்த ஆசை வரும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பலரையும் பார்க்கிறோம் இது மாதிரி நல்லா போதுமான வீட்டில் இருந்திருப்பாங்க அல்லது நல்ல ஒரு காடி வச்சுருந்துருப்பாங்க அவங்களுக்கு அல்லது ஒரு தொழில் ஒரு தேவையான போதுமான அளவுக்கு ஒரு தொழில் இருந்திருக்கும் தேவைக்கு மீறி அவர்கள் ஆசைப்படுவார்கள் இப்போ தேவைக்கு மீறி ஆசைப்படுகிற போது அது தீய ஆசையாக மாறிவிடுகிறது ஆசையில் வந்து ஒன்று தான் நல்ல ஆசை தீய ஆசை எது தேவைக்கான ஆசையாக இருக்கிறதோ அது நல்ல ஆசை எது தேவைக்கு மீறிய ஆசையோ அது தீ ஆசை தேவை ரெண்டாவது தகுதி இப்போ ஒரு விஷயம் நமக்கு ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா அதை அடைவதற்கான அடிப்படையான தகுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் தகுதியற்றதற்கு ஆசைப்படும் போதும் அங்கே அது தீய ஆசையாக மாறுகிறது அது தீய ஆசையாக மாறிவிடுகிறது தகுதியற்றதுன்னா ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு மனிதருக்கு ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு உண்டான தகுதி தான் இருக்குது அந்த நிலையில் இருக்கிறவர் ஒரு அமைச்சராகிறதுக்கு ஆசைப்படுறாரு அப்படி தகுதியற்றதற்கு ஆசைப்படுகிற போது அது அவருக்கு தீமையானதாக அமைந்துவிடும் மூணாவது நன்மையற்றதற்கு ஆசைப்படுவது எது நன்மையற்றதோ எது நமக்கு நன்மையானதாக இருக்குமோ அது அல்லாத நன்மையற்றதற்கு ஆசைப்படுவது இப்போ அழகான மனைவி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது நன்மை அது நல்ல விஷயம்தான் ஒருத்தருக்கு அழகான மனைவி வேணும் அல்லது படித்த மனைவி வேணும் என்று ஆசைப்பட்டால் அதே போல் என்று ஆசைப்பட்டால் அது 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 நியாயமானது அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்பட்டால் அது அநியாயமானது அது நன்மையானதல்ல எனவே எது நன்மையானதல்லவோ அது நமக்கு அல்ல அது ஆசை அந்த ஆசை நமக்கு பயனளிக்காது அது நமக்கு நன்மையானதாக நமது வெற்றிக்கு காரணமாக இருக்காது அது நமக்கு வாழ்க்கையிலே தோல்வியையும் வாழ்க்கையில் விரக்தியை நமக்கு தரக்கூடியதாக அமைந்துவிடும் எனவே முகமது ரிசூர் அஹி சல்லா இஸ்லம் சொல்கிறாங்க பாருங்கள் உனக்கு எது பயனளிக்குமோ அதற்கு ஆசைப்படு என்பதில் இந்த மூணு கருத்து இருக்குது எது தேவையோ அதற்கு ஆசைப்படுங்கள் எதற்கு தகுதி இருக்கிறதோ அதற்கு ஆசைப்படுங்கள் எது உங்களுக்கு நன்மையாக இருக்குமோ அதற்கு ஆசைப்படுங்கள் என்கிற மூன்று கருத்தும் நமக்கு அதில் இருக்கிறது எதில் எது நமக்கு தேவையில்லாதது தகுதி இல்லாததில் ஆசைப்படுறது அப்படிங்கிறத நாம் வந்து உணர்ந்துக்கிறதுக்கு திருக்குறான் ஒரு வழிகாட்டுது சில நேரத்தில் நம்ம ரொம்ப பெருசு ஆசைப்படுவோம் அந்த ஆசைப்படுறது நமக்கு பயன்படாது நம்ம எதுக்கு ஆசைப்படுறோமோ அதுக்கு நமக்கு பயன்படாது அல்ல அதை நம்ம புரிய வைக்கிறான் ஒரு ஒரு இடத்துல திருக்குறானில் ஒரு வசனம் இருக்குதுங்க ரொம்ப நம்மை சுருக்கென்று நம்முடைய இதயத்தை தைக்கக்கூடிய ஒரு ஒரு வசனம் காரூன் என்கிற ஒரு பிரம்மாண்டமான செல்வந்தனுக்கு அவனை சார்ந்திருந்த நல்லறிஞர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அறிவுரை அல்லா குரான்ல சொல்கிறான் ஒலா தன்ச நசீபகமின் துன்யா இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கிறது என்ன அப்படிங்கிறத நீ மறந்துடாது சில பேர் சம்பாரிச்சு 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 குவிக்கிறாங்க மே அவங்க ஆசை தீர்றதே இல்லை அல்லது பெரும் பெரும் பதவி அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அப்படின்னு பதவியை தேடி குவிக்கிறாங்க சில பேர் வெவ்வேறு வகையான ஆசைகளை மேலும் மேலும் வளர்த்துக்கிறாங்க அதனால கடைசியில் அவங்களுக்கு கிடைக்க போறது என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சமும் யோசிக்கிறது இல்லை அல்ல இந்த வசனத்தில் நமக்கு சொல்றான் ஒல தன்ச நசீப கமீன துன்யா இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிற பங்கு என்ன அப்படின்னு யோசிங்க அருமையானவர்களை சிந்தித்தால் ஒரு கணம் நம்ம மனசு துடிக்கிறதை நிறுத்திடும் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக ஒருத்தர் வாழ்ந்தாலும் கடைசியில் அவருக்கு என்ன கிடைக்கும் திருக்குறானுடைய அறிஞர்கள் சொல்வாங்க கடைசியில் அவருக்கு கிடைக்கக்கூடிய பங்கு இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பங்குங்கிறது அவருக்கான கஃ மட்டும்தான் ஒரு மனுஷன் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அவருக்கான கஃனை மட்டும்தான் அவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துகிட்டு போக முடியும் வேறு எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது எனவே இதை சொல்லி அறிஞர்கள் சொல்லுவாங்க இங்கே வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலேயே கடைசியில் ஞானோதயம் வந்து பிரயோஜனம் இல்லை பல பேருக்கு லா கடைசியில் ஞானோதயம் வரும் அலெக்சாண்டர் அவர் இறந்து போகிற நேரத்தில் அவருடைய நண்பர்களை அழைத்து உடனிருந்தவர்களை அழைத்து அவன் சொன்னான் என்னை நீங்கள் நான் இறந்த பிறகு என்னை கொண்டு செல்கிற போது எனது சவப்பெட்டிக்கு வெளியே என் கைகள் இரண்டையும் என் சவப்பெட்டிக்கு வெளியே தெரிந்த வெளியே தெரிகிற மாதிரி வைத்து எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னான் ஏன்னு அவனை சுத்தி இருந்தவங்க கேட்டாங்க இந்த உலகமே தனக்கு போதாதுன்னு சொன்னவன் எதையுமே எடுத்துட்டு போல வெறுங்கையோடு தான் போறான் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று அலெக்சாண்டர் சொன்னான் என்கிற ஒரு தகவல் நாம் எல்லாம் படிச்சிருப்போம் இது மாதிரி வாழ்க்கையினுடைய ஆனால் அலெக்சாண்டர் வாழ்நாளெல்லாம் சண்டை போட்டு சண்டை போட்டு அவன் சேர்த்து கடைசியில எண்ணத்தை கொண்டு போய் சேர்த்தான் அவன் எதையுமே கொண்டு போய் சேர்க்கலை இந்த உணர்வு கடைசி நேரத்தில் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அது வாழ்க்கையின் தொடக்கத்திலேயே அது நமக்கு வந்துவிட வேண்டும் நாம ஆசைப்படுறோம் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறோம் இதில் ஆசைப்பட்டதில் நாம் எதை அடைவோம் அது எது நமக்கு நன்மையானதாக இருக்கும் என்கிற சிந்தனை நமக்கு முன்னதாகவே இருக்க வேண்டும் அந்த சிந்தனை வர தவறுமானால் அந்த இது எது நமக்கு பல பலனுள்ளதாக இருக்கும் என்கிற சிந்தனை வர தான் முறைகேடான ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் உருவாகுது ஒரு ஆள் ஆயிரம் வருஷம் வாழணும்னு நினச்சா நடக்குமா அடுத்த நாள் இருப்புமா இல்லையாங்கிறதே சொல்ல முடியாது ஆயிரம் வருஷம் ஒருத்தர் வாழணும்னு நினச்சாருன்னா இருக்குமா ஆயிரம் வருஷம் வாழ்கிறதுக்கு ஏற்ற அளவுல ஒருத்தர் வந்து யோசிக்கிறாருன்னு வைங்களேன் அது ஒரு பேராசை இது மாதிரியான பேராசைகள் என்ன செய்யும்னா நம்மளை அழிச்சிரும் நம்மளை அழிச்சிரும் முகம்மது ரசூருல்லாஹி சல்லாஹாம் அவர்கள் சொன்ன ஒரு அருமையான ஹதீஸு காபூபின் மாலிக் அலி அல்லாஹூ தலு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மாதி உர்சிலாஃபி ரனமின் அஃசத் அலகுமா மின் ஹெரிசில் மரியல் மலிவர பசியெடுத்த ஓணாய்கள் பசியெடுத்த ரெண்டு ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தையின் மீது பாயுமானால் அவை என்ன பாதிப்பை ஏற்படுத்துமோ அதைவிட அதிகமாக மனுஷனுக்கு காசின் மீதும் பதவியின் மீதும் இருக்கிற பேராசை மிக அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திவிடக்கூடியது என்று முகமது ரசூருல்லாஹி சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் காசு வேணும்னு ஆசைப்படாம ஆசைப்படணும் காசு காசு வேண்டான்னு நம்ம மார்க்கம் சொல்லலை காசு வேணும்னு ஆசைப்பட்டால் அதை தப்பு என்று நம்ம மார்க்கம் சொல்லலை புத்தன் சொன்னான் ஆசைதான் எல்லா துன்பத்திற்கும் காரணம் எனவே நீ எதுக்கும் ஆசைப்படாதே என்று புத்தன் சொன்னான் இஸ்லாம் அப்படி சொல்லலை முகமது ரசூருல்லாஹி சல்லல்லா ஹாலிஸ்மர்கள் அப்படி சொல்லலை ஆசைப்படுங்க பேராசை படுங்க ஆனால் எது உங்களுக்கு பயனளிக்குமோ அதற்கு பேராசைப்படுங்க பயனளிப்பதில் நீங்கள் யோ பயனளிக்குது என்கிற போது யோசிக்கணும் இந்த உலகத்துல நாம் எதை திரட்டி எந்த அளவில் சேர்த்து பயன்பெற்று கொள்ள முடியும் என்று யோசிக்க வேண்டும் இந்த உலகம் எப்படிப்பட்டது இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் நம்ம வாழ்ந்துட போகிறோம் அந்த வாழ்ந்துட போகிற காலகட்டத்துக்கு நமக்கு தேவையானது எவ்வளவு அது நமக்கு பயனளிக்கக்கூடியது எவ்வளவு என்ற ஒரு சிந்தனை நமக்கு இல்லாமல் போகுமானால் நமது ஆசை எல்லை கடந்து சென்று அது நமக்கு அழிவையே விடும் என்று முகமது ரசூல் லாஹி சல்லல்லா அலுவலமர்கள் சொன்னார்கள் அந்த அதனால தான் ரசூல் சல்லாஹ் அலம் அவங்க அப்படி காசு சேர்த்துறது பயனளிக்காத காசு சேர்க்கிறது அதை நபி சொல்லல்லா அந்த காசின் மீது ஆசை அப்படி காசு சேர்க்க ஆசைப்படுறத சல்லல்லா அலிசல்லமா அவங்க அது ஒரு ஓநாய்களை ஓனாயை விட மோசமாக பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடிய ஆசை என்று பெருமான அவர்கள் சொன்னார்கள் அதே போல் பதவி பதவியின் மீது இருக்கிற ஆசை அல்லாஹ் அக்பர் மக்களுக்கு வந்து சில நேரங்களில் இந்த பதவியின் மீது இருக்கிற ஆசையில் எல்லா அக்கிரமத்தையும் செய்து விடுகிறார்கள் இந்த இடத்துல தாங்க பெருமானாருடைய வாசகம் எவ்வளவு அருமையான வாசகங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு பயனுள்ளதாக ஆகுமானால் பதவிக்கு ஆசைப்படுங்கள் சில நேரத்தில் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க தகுதி இல்லாத நீங்கள் பதவிக்கு ஆசைப்படாதீங்க அபு ஹுரைரார் அலி அல்லாஹுத்லான் அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீசு சஹிள் புகாரிலே இருக்கிறது இன்னக்கும் சூசூனில் இமாரா நீங்கள் பதவிக்கு ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் வச தகுனு நதாமத்தன் யோமல் கியாமா கியாமத் நாளில் அது உங்களுக்கு பெரிய கவலைக்குரிய விஷயமாக சோதனையான விஷயமாக இருக்க போகிறது என்று பெருமானார் செல்லாஸ் அவர்கள் எச்சரிக்கை செய்தார் இன்றைக்கி நாம் ஒரு பதவியில் இருந்துடலாம் அந்த பதவி பதவியில் இருக்கிற போது அது நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த பதவியில் இருந்தோமா அதை வச்சு சில நல்ல காரியங்கள் செஞ்சமான்னு இருக்கணும் பதவியில் இருக்கிறபோது ஒரு சிறு காரியத்தின் மூலம் நாம் பெரிய நன்மைகளை சமூகத்திற்கு செய்துவிட முடியும் அப்படி செய்துட்டோமா அப்போ அது நமக்கு நன்மையானது அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் அந்த பதவியை தேடுகிற போது அது நமக்கு தீமையானதாக வந்துவிடக்கூடும் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அதே போல் நமக்கு வழிகாட்டுறாங்க ஆசை உங்களுக்கு உங்களுக்கு எது பயனளிக்குமோ அதில் நீங்கள் பேராசை கூட படுங்கள் பேராசைப்படுங்கள் அதே நேரத்தில் அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்கிற விதம் இருக்குது பாருங்கள் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிற விதத்தில் பெருமானார் அரசாஸ் அவங்க சொன்னாங்க நிதானத்தை கடைபிடிங்கள் நபீசர் அல்லா நமக்கு கற்றுக் கொடுத்த மிக மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடம் நமக்கு ஒரு ஆசை இருக்கலாம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சொத்து ஒன்று வாங்க வேணும் ஒரு பெரிய தோட்டம் வாங்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கலாம் அந்த ஆசையை அடையிறதுக்கான வழி நிதானமாக இருக்கணும் பல வகையில் பணத்தை திரட்டுறது வாங்குகிற முயற்சியில் ஈடுபடுறது பல வகையில் அதில் நாம் நிதானத்தை கையாளணும் நிதானத்தை கையாள நாம் மறுக்கும்போது அங்கே பல தீமைகள் ஏற்படுவ நமது ஆசை நமக்கு தீமையானதாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது முகமது ரசூல்லாஹி சல்லா அலையம் அவங்க முஸ்லீம் உம்மத்துக்கு ஆசையூட்டுனாங்க ஒரு சந்தர்ப்பம் அந்த ஆசையூட்டுன சந்தர்ப்பம் அவங்களுக்கு அந்த நிதானத்தை கற்றுக் கொடுக்குற வகையிலும் அமைந்தது எந்த சந்தர்ப்பம்னா சலல்லா அலேஸ்வலம் அவங்க மக்கால இருந்தபோது மக்காவனுடைய காஃபிர்கள் கடுமையாக தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு சஹாபி ஹப்பாப் அலி அல்லாஹு தலான்ங்கிற சஹாபி அவரை அன்னைக்கு அவருடைய எஜமானன் மிக கடுமையாக அடித்து அவருடைய உடம்பெல்லாம் காயம் ஏற்படுற அளவுக்கு துன்புறுத்திட்டான் அந்த காயத்தோட அந்த வழியோடு அவர் நேராக பெருமானார் செல்லாசிரத்தை பார்க்கலான்னு வந்தார் சல்லல்லா ஹாலிஸ்லம் அவங்க காபாவுக்கு பக்கத்தில் தலைக்கு கையை கொடுத்து செல்லா ஹாலிஸ்லம் அவங்க படுத்திருந்தாங்க இவர் வந்த உடனே பெருமானாரை பார்த்து கேட்டார் இலாமத்தா ஹாதா யார சொல்லலாம் எது வரைக்கும் நாம் இது மாதிரி சிரமப்படுறது அல்லாவின் தூதரே அப்படின்னு கேட்டான் அவன் சஹாபி கேட்டாங்க எதுவரைக்கும் நாம் இந்த மாதிரி சிரமப்படுறது அடிக்கிறவங்களை திருப்பி அடிக்க நீங்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க நமக்கு வேறு உதவிகளும் கிடைக்கல இது வரைக்கும் இதே போல என்று கேட்டபோது நபிசல்லா அவர்கள் சொன்னார்கள் வல்லாஹி ஹாதல் அம்ர ஹத்தா எசீரர் ராக்கிபி சன் ஆ இல்ல ஹலர மவுத் மாந்தர்ப்பத்தில் இந்த சமூகத்திற்கு முகமது ரசூருல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆசையை ஊற்றுறாங்க அல்லாவின் மீது ஆணையாக இந்த தீன் பெரும் வெற்றி பெறும் எந்த அளவுக்கு என்றால் சன்னாவிலே இருந்து யமன் நாட்டில் இருக்கிற சன்னாவிலே இருந்து ஹலரமௌத்து வரைக்கும் ஒரு பயணி நடந்து செல்வார் அவர் அல்லாவை தவிர வேறு எவரையும் பயப்பட வேண்டி இருக்காது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நபிசல்லா அலுவஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த ஒரு ஆசையை கொடுக்கிறார்கள் அதே நேரத்தில் நிதானத்தையும் சொல்கிறாங்க ஒரு காலம் வருங்க கொஞ்சம் பொறுங்க அதற்குரிய நேரம் வரும்போது அந்த காரியம் நடக்கும் என்று பெருமானா சல்லாசி அவங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க தஸ்தா தஸ்தாஜிலூன் ஆனால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் இந்த வார்த்தை தான் நமது ஆசை ஒவ்வொன்றையையும் தீய ஆசையாக மாற்றுகிற இடத்தில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு ஆசையை அடைவதில் நாம் வந்து நிதானம் காட்டணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகலான்னு தோணுது இன்னைக்கு போகலான்னு தோணுது போகலான்னு தோணும் போதே சில பேர் என்ன செய்வாங்கன்னா உடனே ஃப்ளைட் டிக்கெட் இருக்கான்னு தேடுவாங்க ஃப்ளைட் டிக்கெட் இருக்கான்னு தேடுனா ஃப்ளைட்டு அன்றைக்கு டிக்கெட் தே தேடும்போது அது அதிக கட்டணமாக இருக்கும் சரி போகலான்னு தோன்ற இடத்துல இந் இன்றைக்கெல்லாம் நிர்வாகம் குறித்து வழிகாட்டக்கூடிய அறிஞர்கள் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உடனே ஒரு ஆசை உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு கிளாஸ் டம் ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க நிதானமாக உட்காருங்க ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி குடிங்க கொஞ்சம் நிதானமாக யோசிங்க இன்றைக்கே போகணுமா அப்படி அவசரம் இல்லை என்றால் நீங்கள் நாளைக்கு செல்லலாம் என்று முடிவு செய்தால் நாளைக்குண்டான வேலையை கொஞ்சம் முன்னதாகவே முடித்துவிட்டு தயாராகிவிட்டீர்கள் என்றால் சாதாரண டிக்கெட்டில் நீங்கள் போய் சேர இடத்தை போய் சென்றடைந்து விடலாம் இல்லை என்றால் நீங்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கும் அதே போலத்தான் இந்த பரீட்சையில் தேர்வு எழுதுகிறவங்களும் ஒரு எழுதுகிற அவசரத்தில் என்ன செஞ்சிருவாங்கன்னா சரியா கொஸ்டினை கவனிக்காமல் எழுதிடுவாங்க இப்போ நிதானமாக எழுதுகிற போது தானே அவங்க அவங்களுடைய தேர்விலே வெற்றியடைய முடியும் அதே போலத்தான் வாழ்க்கையிலே தங்களது ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள நினைப்பவர்களும் நிதானமாக எழுதியவர்கள் அவர்கள் இந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும் நம்ம மார்க்கம் சொல்வது இபாதத்தில் ஈடுபடுவதாகவே இருந்தாலும் கூட இபாதத்தில் ஈடுபடுவதாகவே இருந்தாலும் கூட நிதானத்தை கடைபிடியுங்கள் ஓவர் அதிகப்படியான ஈடுபாடு அதிகப்படியான அவசரத்தை நீங்கள் அதில் காட்டிவிட்டீர்கள் என்றால் அதை நீங்கள் கெடுத்தவர்களாகி விடுவீர்கள் என்று நமக்கு மார்க்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்போ நாம் ஆசையை நிறைவேற்றி கொள்வதில் நிதானத்தை கடைபிடிக்க வேணும் அதுக்கடுத்து மார்க்க நமக்கு சொல்லுது ஆசையை வந்து வெளிப்படுத்துகிற விதத்தில் நாம் ஆசையை வெளிப்படுத்துகிற விதத்தில் அது எந்த அளவுக்கு அந்த ஆசையை நம்ம அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் அது மிக கடுமையாக ஆசையாக மாறுவதற்கு தகுதி படைத்தது தானா என்பதை சிந்தித்து கொள்ள வேண்டும் சராசரியான ஆசைகள் விஷயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணுமா ஆசை அளவோடு வைத்து கொள்ள வேண்டும் கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி என்கிற அளவோடு கொள்ள வேண்டும் என்று சொல்லுது நபிசல்லாசம் சொல்கிறாங்க அஹபீப் ஹபீப க ஹவுனன் உங்களது நேசத்தை நீங்கள் லேசானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள் அசா ஐயக்கூன பகை இலக்கை யோமம்மா நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ ஒரு நாள் அவர் உங்களுக்கு உங்களுடைய எதிரியாக கூட ஆகக்கூடும் இந்த ஹதீஸில் இருந்து கருத்து சொல்லும்போது ஆசைகளை எதையும் ரொம்ப அழுத்தம் தர அனுமதிச்சிடாதீங்க அந்த அழுத்தம் ஒரு ஒரு நம்ம நாம் ஒரு விஷயத்தில் ஆசைப்படும் போது அது ஒரு பெரும் அழுத்தமாக மாறுமானால் அது நமக்கு வேறு பல வகையான சிக்கல்களை தந்துவிடும் நம்மை வேறு தவறான வழிகளுக்கு அது திசை திருப்பியும் விடும் அதனால் எந்த ஆசையில் ஒரு காசு பணத்தின் மீதான ஆசை அல்லது கல்வியின் மீதான ஆசை அல்லது தொழில் வியாபாரங்களின் மீது இருக்கிற ஆசை அல்லது பதவி அந்தஸ்தின் மீது இருக்கிற ஆசை எந்த ஆசையாக இருக்கட்டும் அந்த ஆசையை மனதுக்கு அதிக அழுத்தம் கொடுத்து விடாமல் அந்த ஆசையை லேசானதாக வையுங்கள் ஆசை உறுதியானதாக இருக்கட்டும் ஆனால் அது மனதை அழுத்துகிற வகையில் அமைந்து விட வேண்டாம் ஒரு இலகுவான முகையில் அந்த ஆசை இருக்கட்டும் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள் இன்னொரு விஷயத்தை முகமது ரசூலுல்லாஹி சல்லாஸ்லம் அவங்க சொல்லுவாங்க ஆசைப்படுங்க உங்களுக்கு எது எதில் ஆசை இருக்கிறதோ நல்ல விஷயங்கள் எதில் ஆசை இருக்கிறதோ அதில் பேராசை கூடப்படுங்கள் பேராசைப்பட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய வேணும் அது நிறைவேறுவதில் நீங்கள் என்ன செய்ய வேணுமென்றால் நான் மேலே சொன்ன பாருங்க அந்த ஹதீஸு ரொம்ப அற்புதமான ஹதீஸு சஹி சஹீஹ் முஸ்லீமில் இருக்கிற ஹதீஸு ஓஹரு சலாமா என் ஃபவுக்க உங்களுக்கு எது பயனளிக்குமோ அதில் நீங்கள் ஆசைப்படுங்கள் ஒஸ்தாயின் பில்லா அது நிறைவேறுவதில் அல்லாஹுவின் உதவியை எதிர்பாருங்கள் அல்லாஹ் அதுக்கு உதவி செய்யணும்னு எதிர்பாருங்க இந்த இந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே நிறைய அர்த்தம் இருக்கு அல்லாஹ் உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கணுன்னா நிச்சயமாக அது நல்ல விஷயமாக தானே இருக்கணும் கெட்ட விஷயத்தில் ஈடுபட்டுட்டு அல்லாஹுடைய உதவி வரும்னு எதிர்பார்ப்போமா இருக்காது ஒன்று ரெண்டாவது அல்லாஹுடைய உதவி கிடைக்கணும்னு நாம் எதிர்பார்க்குற போது இது நம் நமது முயற்சி எந்த அளவில் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு நிதானம் கிடைச்சிரும் நாம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அல்லாஹ் நினச்சா தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிதானம் அதில் நமக்கு கிடைச்சிடும் அதுவும் மிகவும் முக்கியமானது ஒஸ்தாயின் பில்லா நீங்கள் அல்லாஹுவின் உடையை தேடுங்க இதுல இன்னொரு விஷயமும் இருக்கிறது அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க நீங்க ரொம்ப பெருசா எதுக்கும் ஆசைப்படுங்க உங்களுடைய தரத்தையும் உங்களுடைய தகுதியையும் வச்சு முடிவு செய்யாதீங்க அல்லாவை வச்சு முடிவு செய்யுங்க ஒஸ்தாயின் பில்லா அல்லாவை வைத்து உதவி தேடுங்கள் அல்லாஹ் எவ்வளவு சக்தி படைத்தவன் அல்லாஹனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரிது என்று நீங்கள் முடிவு செய்துங்க ஒலா தாஜுஸ் அதுக்கு அடுத்து நபி அல்லாசன் சொல்கிறாங்க ஓலா தாஜுஸ் நீங்கள் இயலாதவராகி விடாதீர்கள் மாஷா அல்லா எவ்வளவு அருமையான ஒரு வழிகாட்டுதல் பாருங்கள் ஒஸ்த இன்பில்லா நீங்கள் ஒரு ஆசையை வச்சுட்டிங்களா அல்லாஹ்ட உதவி கேளுங்கள் அது எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் பெரிய ஆசையாக வைங்க அந்த ஆசையை வச்சுட்டு அல்லாட்ட நீங்கள் உதவி கேளுங்க வலாதாஜூ விடாதீர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ அதுக்கெல்லாம் முயற்சியெல்லாம் செய்யுங்க ஆனால் நாம் ஆசைப்படுறது எல்லாமே எப்போதும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் அது கிடைக்காமல் போகலாம் அப்படி கிடைக்காமல் போகிற சந்தர்ப்பத்தில் மன தைரியத்தை விட்டுவிடக்கூடாது மனசை விட்டுவிடக்கூடாது சலனப்பட்டு விடக்கூடாது சஞ்சலத்திற்கு ஆளாகி விடக்கூடாது ஆகா கிடைக்காமல் போயிடுச்சே ஒருவேளை இப்படி செஞ்சிருந்தா கிடைக்குமோ ஒருவேளை அப்படி போயிருந்தால் கிடைக்குமோ இவரை அணுகி இருந்தா கிடைக்குமோ அவரை பார்த்திருந்தா கிடைச்சிருக்குமோ என்றெல்லாம் சிந்திக்காதீர்கள் அல்லாஹ் நாடினான் அது கிடைக்கவில்லை என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் என முகமது ரசூலுல்லா வலா சொல்லித்தருகிறார்கள் சொல்றாங்க இந்த ஹதீஸ் அருமையான ஹதீஸ் சொன்னேன் உங்களுக்கு எது பயனளிக்குமோ அதை நீங்கள் பேராசைப்படுங்கள் பில்லா இடத்திலே உதவி தேடுங்கள் ஒலா தஜுஸ் நீங்கள் இயலாதவராக ஆகிவிடாதீர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஆனால் அதே நேரத்தில் ஒலா தகுல் நீங்கள் என்ன சொல்லாதீங்க ஒருவேளை நீங்கள் நினச்ச காரியம் நடக்கலைனா லவ் அன்னி ஃபால் து கதா லக்கான கதா கதா ஒருவேளை நான் இப்படி செஞ்சுருந்தேன்னா இப்படி ஆயிருந்திருக்குமோ இப்படி செஞ்சுருந்தேன்னா இப்படி ஆயிருந்திருக்குமோ என்று சொல்லாதீர்கள் ஃப இன்ன லவ் தஃப்த அமல இந்த இப்படி இருந்தால் அப்படி இருந்தால்ன்ற வர்ற அந்த அதை குறிப்பிடுற அரபு வார்த்தைக்கு லவ் என்று சொல்வார்கள் இது இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் என்கிற அந்த லவ் என்கிற வார்த்தை இருக்கிறது அது ஷைத்தானுடைய சிந்தனைகளை திறந்துவிடும் எனவே அந்த வார்த்தைக்கு போயிடாதீங்க ஒலாக்கின் என்றாலும் குல் கதுருல்லாஹி ஒமாஷா அல்லாஹருடைய நாட்டம் ஒமாஷா அல்லாஹ் எதை நினைக்கிறானோ ஃபால அதை அல்லாஹ் செய்கிறான் என்று சொல்லிவிடுங்கள் என்று முகமது ரசூருல்லாஹி சல்லல்லா அலிசம் அவர்கள் ஆசைகள் நிறைவேறாத போது நாம் என்ன மனோநிலைக்கு ஆளாக வேண்டும் என்று கற்றுத்தருகிறார்கள் ஆசை வைங்க அந்த ஆசையை நிறைவேற்றுறதுல அல்லாவுடைய உதவியை நாடுங்க உங்களால் முயன்ற முயற்சிகள் இயன்ற முயற்சிகளையெல்லாம் செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஒருவேளை முடியாத போது நீங்கள் இது மாதிரியான மனோநிலைக்கு வந்து விடுங்கள் என்று முகமது சல்லாஹம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல் ஆசைப்படுற விஷயத்தில் ரசூல் சல்லாஹம் அவங்க நமக்கு இன்னொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்பவுமே நமக்கான ஆசை வந்து இன்னொன்ன பார்க்கும்போது தான் வரும் தானாக வர்ற ஆசைகள்னு சிலது இருக்குது சில ஆசைகள் இருக்குது இன்னொன்ன பார்க்கும்போது வரும் ஒரு சைக்கிளில் போகிறவருக்கு ஒரு பைக்கில் போகிறவரை பார்க்கும்போது அட ஒரு பைக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசை வரும் பைக்கில் போகிறவருக்கு காரில் பார்க்குற போகிறவரை பார்த்தா ஆசை வரும் காரில் போகிறவங்களுக்கு பல வகை சாதாரண காரில் போகிறவங்களுக்கு பென்ஸு காரில் போகணுன்னு ஆசை வரும் அதுக்கு மேலே நம்முடைய ஆசை ஒவ்வொன்றையும் மெம்மேலே மே மேலுக்கு மேலும் பார்த்து கொண்டிருக்க நம்முடைய ஆசை பெருகிக்கொண்டே இருக்கும் அப்போ இன்னொன்றை பார்த்து நமக்கு ஏற்படக்கூடிய ஆசை இந்த விஷயத்தில் முகமது ரசூலுல்லாஹி அவர்கள் மிக அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க உந்துரு இலாமன் ஹுவ அஸ்வல் மின்கும் உங்களை விட கீழே இருப்பவரை பாருங்கள் வலா தந்துரு இலாமன் ஹுவ ஃபவுகக்கும் உங்களுக்கு மேலே இருப்பவர்களை பார்க்காதீர்கள் மாஷா அல்லா நம்முடைய ஆசைகளை நாம் நமக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கிற விஷயத்தில் பெருமானாருடைய இந்த ஹதீசை போல் நமக்கு வழிகாட்டக்கூடியது வேறு எதுவும் இல்லை நாம் இபாதத்து மாதிரியான நல்ல விஷயங்களில் நமக்கு நம்மை விட மேலே இருக்கிறவங்கள பார்க்கணாடா அவர் எவ்வளோ அதிகமாக தொழுகிறாரு அவர் எப்படி தர்மம் பண்ணுறாரு அவர் பாருங்கள் என்னவெல்லாம் நன்மை செய்கிறாருன்னு பார்க்கணும் இபாதத்து மாதிரியான நல்ல விஷயங்களில் கல்வி போன்ற மற்ற விஷயம் நல்ல விஷயங்களில் நமக்கு மேலே இருக்கிறவரை பார்க்கணும் இந்த உலகியல் சார்ந்த தேவைகள் இருக்கும் பார்த்தீங்களா காசு பணம் அது மாதிரி அந்தஸ்து இது மாதிரியான விஷயங்களில் நமக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பரவாயில்லை அவருக்கு இல்லாதது நமக்கு கிடைச்சிருக்கு என்று என்ன தோன்றும் ஹசரத் அலி அலி அல்லாஹு சொன்னதாக மிக பிரபலமான ஒரு வாசகம் இருக்கிறதே நான் செருப்பில்லையே என்று கவலைப்பட்டேன் கால்களே இல்லாதவனை பார்க்கிற வரைக்கும் என்கிற ஒரு வார்த்தை இருக்குதே அது இதை நமக்கு புரிய வைக்க உதவக்கூடியது நமக்கு கீழே இருக்கிறவங்களை பார்க்க எவ்வளோ பேர் நமக்கு கீழே இருக்கிறாங்க ஒரு நாளில் மூன்று வேலை சாப்பிட முடியாதவர்கள் நம்மளில் பல பேருக்கு அந்த அது உணவு அல்லாஹ் பறக்கத்தா எல்லா வகையிலையும் நிறைவாக கிடைச்சிருக்கு ஆனால் ஒரு நாளில் ஒரே நேரம் மட்டும் சாப்பிடக்கூடியவங்க பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் ஒரு நாளில் ஒரு வேளைக்கான உணவு கூட இல்லாதவர்கள் தங்களது ஒரு பாதுகாப்பான இருப்பிடம் இல்லாதவர்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு தனியிடம் கிடைக்காத பலர் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கீழே இருக்கிறாங்களே அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது நாம் எந்த அளவில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் நமக்கு வரும் அது நமது ஆசைகளை கட்டுப்படுத்தும் நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபஹுவ அஜிதரு அல்லா தஸ்துரு நியமத்தல்லாஹி அலைக்கும் நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சுருக்கிற நியமத்தை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாமல் இருக்க அது உதவும் என்று முகமது ரசூருல்லாஹி சல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அருமையானவர்கள் பெருமானார் சல்லல்லா அலுவஸ்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மகத்தான சிறப்பான மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டிய முகமது ரசூல் அல்லாஹ் சல்லா இஸ்மர்கள் நமக்கு சொன்ன வழிகாட்டுதல்கள் இது அந்த ரசூல் செல்லாஹலம் அவங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க அந்த ஹதீஸோட இந்த உரையை நான் நிறைவு செய்ய நினைக்கிறேன் ரசூல் செல்லாஹம் சொன்னாங்க ஹுபிப இளைய மின் துன்யாக்கும் சலாசம் இந்த உலகத்திலிருந்து நான் மூணு விஷயத்தை ஆசைப்படுறேன் நாங்கள் ஒன்றாவது நிசா பெண்கள் ரெண்டாவது தீபு வாசனை பொருட்கள் அத்தர் மாதிரியான வாசனை பொருட்கள் மூணாவது அசலா தொழுகை என்று சொன்னார்கள் சொல்லிட்டு ரசுல்லா சொன்னாங்க குர்ரத்து ஐநிஃபி சலா எனது கண்குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது என்று பெருமானா அசல்லா சொன்னாங்க ரசூல் சலல்லா அலுவலம் அவர்கள் இப்படி சொல்வதை கேட்ட உடனே ஹசரத் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹூ சொன்னாங்க யார் ரசூல்ல்லா இந்த உலகத்தில் எனக்கும் மூணு விஷயம் பிடிக்கும் நாங்கள் சலல்லா அலிஸ்லம் கேட்டாங்க அது என்ன உங்களுக்கு பிடிச்ச மூணு விஷயம் என்னன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஹுப்பிப இலைய மீனத் துன்யா அந்நல்லூரி இலா வஜிக அரசுரல்லாம் இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஆசைப்படுறது உங்கள் முகத்தை பார்த்துட்ருக்கணும் அப்படி அது எனக்கு ஆசை வ ஜம் உல் மாலில் இன்ஃபாக்கை அழைக்க உங்களுக்காக செலவு செய்கிறதுக்காக நான் காசு பணம் திரட்டணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை அதே போல வ தவசுரிப்பு கராபத்திக்கை இழைக்க நான் வந்து உங்களுக்கு நெருக்கமாகவே இருக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே உங்கள் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை என்று ஹசர் தபூபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹூத்லான் அவர்கள் இந்த உம்மத்தின் ஒட்டுமொத்த கருத்தையும் தனது ஆசையாக ஹசர் தபூபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹுத்லான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் முகமது ரசூருல்லாஹி சல்லா அலிஸ் அவர்கள் நம்மீது பேராசை கொண்டவர்கள் அவர்கள் மீது எல்லா காலத்திலும் ஆசை கொண்டு வாழக்கூடிய தோஃபிக்கை அந்த ஆசையின் அடிப்படையில் அவர்கள் காட்டிய வழிகாட்டு நெறிகளை கடைபிடித்து வாழக்கூடிய தோஃபிகை அல்ல நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துவா செய்து நிறைகிறேன் அன் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ